ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஹெல்த்தியான பாதாம் பால் பவுடர் தாங்க பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ நம்ம பாதாம் பால் பவுடர் செய்கிறதுக்கு நம்ம பாதாமில் உள்ள ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணி வச்சுருந்தேன். இப்போ சூடான தண்ணியில் இந்த பாதாம் 150 கிராம் அளவுக்கு பாதாம் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நமக்கு 2 நிமிஷம் கிட்டக்க பாதாம் அந்த வெந்நீரில் ஊறுனா போதும், கரெக்டாக இருக்கும். 2 நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே நமக்கு ஸ்கின் வந்து கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி கண்டிப்பாக ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு செய்யுங்க. ஸ்கின்னோடு செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு செரிமான பிரச்சனை வரும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். கொஞ்சமாக நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்தாவும் சேர்க்குறேன். பிஸ்தாவில் உள்ளார உள்ள பருப்பு மட்டும் சேர்க்குறேன். இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு கூட செய்யலாம். பிஸ்தா சேர்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். பேனில் நான் எல்லா பாதாமியும் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு பாதாம் சேர்த்துட்டு நம்ம சிம்மில் வச்சு தாங்க குக் பண்ணணும். ஆனில் வச்சு குக் பண்ணக்கூடாது. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஒரு 4 நிமிஷம் கிட்டக்க நம்ம வறுத்து விட்டால் போதும் சிம்மில் வச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு பிஸ்தா சேர்க்குறேன். முந்திரியும் பிஸ்தாவும் ஆப்ஷனல் தான். இது சேர்க்கும் போது நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும், அதுக்காக தான் நான் இன்றைக்கி சேர்க்குறேன். இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதையுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கிட்டக்க சிம்மில் வச்சு நம்ம வறுத்து விட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 7 ஏலக்காய் சேர்க்குறேன். ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே அது கரெக்டாக ரோஸ்ட் ஆகிடும். ஒரு பிளேட்டுக்கு கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இப்போ 1/2 கிலோ 250 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்துருக்குறேன். 1/2 கிலோ அளவுக்கு சுகர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் இன்னுமே நல்லா ஸ்வீட்டாக குடிப்பாங்க உங்கள் குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சுகர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்தோம் இல்லையா, அந்த ஏலக்காவை நான் எடுத்து சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம சுகர் வந்து இந்த அளவுக்கு அரைச்சா தான் கரெக்டாக கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பாதாம் பால் வந்து குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரியே நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாதாம் முந்திரி பிஸ்தாலாம் நான் இப்போ சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். நீங்கள் குறக்குறப்பாக அரைச்சி கூட இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு குழந்தைங்க எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க குழந்தைங்களுக்கு பிடிக்கிறது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சுகரு, அதையும் நான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ அந்த சுகரையும் இந்த பாதாமையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கு இல்லையா. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே ஒரு சுற்று சுற்றணும் அப்படின்னா நமக்கு சூப்பராக பாதாம் பால் பவுடர் அருமையாக கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நான் நல்லா ஒரே ஒரு சுற்று தான் சுற்றணும், அதுக்கு மேலே நம்ம சுற்றக்கூடாது. நல்லாவே அது கலந்து கொடுத்துரும். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்குது. இது நம்ம பால் தக்காவில் கூட ஊற்றி கொடுக்கலாம், அந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் கொடுங்க. இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு பாலை நான் வந்து காய வச்சுருக்கிறேன். நல்லா பால் வந்து கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இந்த பாதாம் பால் பவுடர் சேர்த்துருக்குறேன். இப்போ திக்கான பால், நல்லா காய்ச்சின பால் இன்றைக்கி நான் சேர்க்குறேன். பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாலே நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான பாதாம் பால் அருமையாக ரெடி ஆகிட்டுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது, நார் சத்து நிறையா இருக்குது. அதே மாதிரி உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்ல ஞாபக சக்தி வரும். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சமாக நான் நட்ஸும் குங்குமப்பூவும் சேர்த்துருக்குறேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான பாதாம் பால் சூப்பராக ரெடி ஆகிட்டு. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.